frequency of characters நம்பரும் பார்த்தோம் கரெக்டர் பார்த்தோம் இந்த गिवन ஸ்ட்ரிங் அதுவும் பார்த்திருக்கோம் frequency of each element in an array given கரெக்ட்டா அந்த அரே வந்து நம்ம பார்த்தது இன்டிஜர் அரேவா வச்சிட்டோம் இன்டிஜர் அரேல நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அந்த ப்ரோக்ராம் டிஸ்கஷனே நமக்கு போயிருக்கும் அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக பண்ணியிருப்போம் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை ரொம்ப ஈஸியாக மேப் வச்சு பண்ண முடியும் எப்படி மேப் வச்சு பண்ண முடியும் இப்போ நான் வந்து விமல் குமார் விமல் குமாரில் ரிப்பீட்டடாக என்னெல்லாம் வருது ஏ வருது எம் ஓகே இப்போ வி ஒன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா எனக்கா சார் ஆ நல்லா தானே இருக்கீங்க ஆ நல்லா தான் இருக்கு லைட்டாக கோல்டு அவ்வளோதான் நல்லா பார்த்துக்கோங்க அது என்னால தான் சார் நேற்று ஒரு ஜூஸ் குடித்தேன் அது வந்துருச்சு இப்போ இதுதானே இப்போ நமக்கு வந்து கவுண்ட் ஆஃப் இல்லை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் கேரக்டர் விஏஎம்எல் கரெக்டா அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியுதா இது வந்து ஒரு ஹேஷ் மேப்புக்கான ஒரு ஐடியா இதில் இருக்கு அப்படிங்கிறது தெரியுதா இது கீன்றது கீ அது வந்து அத்தனை டைம் அதுக்கான வேல்யூஸ் வந்திருக்கு அப்ப இத நான் ஏன் ஹாஷ் மேப் வச்சு ட்ரை பண்ண கூடாது அப்ப ஹாஷ் மேப் வச்சு ட்ரை பண்ண போறேன் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து நேம் நேம் ஈக்குவல்ஸ் டு விமல் குமார் இந்த விமல் குமார்ங்கிறதுல எத்தனை எழுத்து இருக்கு ஒவ்வொரு எழுத்து எத்தனை தடவை இருக்கு இதான் கேட்குறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா முதல்ல ஒரு ஹேஷ் மேப் எம்டி ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்க இந்த ஹேஷ் மேப்பில் ஜென்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறேன் கேரக்டர் இன்டிஜர் கேர் இன்ட் இல்லை சரியா நியூ ஹேஷ் மேப் ஆஃப் இங்கே கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை நியூ ஹேஷ் மேப் அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு சரி இப்போ இந்த ஹேஷ் மேப் இந்த ஹேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் எம்டி ஹேஷ் மேப் அப்போ இந்த ஹேஷ் மேப்பில் ஒவ்வொரு கேரக்டராக நான் போய் வைக்க போகிறேன் எப்படி வைக்க போகிறேங்கிற ஐடியாவை சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு கேரக்டராக மாற்றணும்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா என்னோடய நேமை கேரக்டர் அரைவாக மாற்றுறேன் ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரைவாக மாற்றுறதுக்கு டூ கேர் அரைன்னு ஒரு மெத்தட் இருக்கா நைஸ் அப்படி கேரக்டர் அரைவாக மாற்றிட்டேன் இப்போது இந்த கேரக்டர் அரைவை பிரிண்ட் பண்ணுறேன் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஐ லெஸ் தேன் சிஹெச் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டலன் சிஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு நான் ப்ரிண்ட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு கேரக்டராக இப்போ எனக்கு ப்ரிண்ட் ஆயிரும் விமல் குமார் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேரக்டராக ப்ரிண்ட் ஆயிடுச்சு நைஸ் இது இருக்குது இப்போ இந்த ஒவ்வொரு கேரக்டராக ப்ரிண்ட் ஆகுதுல்ல இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நான் கொண்டு போய் என்னோடய ஹெச்எம்மில் கொண்டு போய் வைக்க போகிறேன் அதுக்கான மெத்தட் இருக்கா புட் இருக்கா புட்டில் போயிட்டு இப்போ பாருங்கள் சிஹெச் ஆஃப் ஐ ஏன்னா அதான் கீ இந்த இடத்துல வேல்யூவில் ஒன்றுன்னு கொடுத்துறாங்க இப்போ இந்த லூப் முடியும் போது என்னோடய சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டலன் ஹெச்எம்னு ப்ரிண்ட் பண்ணுனா என்ன ப்ரிண்ட் ஆகும் எல்லா லெட்டரும் போய் உட்காந்துருக்கும் ஆனால் எல்லா லெட்டரும் ஒன் டைம் தான் போய் உட்காந்துருக்கும் இங்கே சும்மா ஒன்றுன்னு கொடுத்துருக்கிறது ஒன்றுன்னு கொடுக்குறதுல நீங்கள் ஹண்ட்ரட்னு கூட கொடுக்கலாம் வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம்ல இப்போது இதோட அவுட்புட் இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியுது சார் ஆனால் வேல்யூ எப்படி கொடுக்கறது அதுதான் இப்போ யோசிக்கணும் இப்போதைக்கு நான் இதை கமல் ஆ அது யோசிப்போம் இப்போ பாருங்கள் இப்போது ஏஆர் ஆர்டரில் வராது ஹேஷ் மேப்புங்கிறதுனால ஆர்டர்லலாம் இருக்காது ஆனால் எந்த லெட்டரும் ரிப்பீட்டடாக இருக்காது இப்போ விமல் குமாரில் எம் ரெண்டு தடவை இருக்குன்னா இங்கே எம் ரெண்டு தடவை இருக்காது ஏன் எம் ரெண்டு தடவை இருக்காதுன்னா எம்ங்கிறது கீ கீ ஒரு தடவை தான் இருக்கும் அதே மாதிரி ஏ ரெண்டு தடவை இருக்காது ஏன் அது ஒரு கீ அப்போது இது முதல் தடவை வருதா ரெண்டாவது தடவை வருதான்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது ஒரு ஹேஷ் மேப் இருக்குது இன்செர்ஷன் ஆர்டரே நான் கேட்கல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் வந்து ஹண்ட்ரடுக்கு பதிலாக இங்கே ஒன் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள் ஹண்ட்ரட் பதிலாக ஒன் கொடுத்தா இப்படி எல்லாமே ஒன் ஒன் ஒன்று வந்துருமா இப்போ இந்த ஃப்ளோ எப்படி போயிருக்கும் முதல்ல வி உள்ளே போயிருக்கோம் ஏதோ ஒரு கேரக்டர் உள்ளே போயிருக்கோம் முதல்ல வி போயிருக்கோம் வி ஒன்றுன்னு வி ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் கரெக்டாக
அடுத்து ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், இந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன்னுன்னு போயிருக்கோம். அடுத்து எம் ஈக்குவல்ஸ் டு ஒன், அடுத்து ஏ ஈக்குவல்ஸ் டு ஒன், அடுத்து எல் ஈக்குவல்ஸ் டு ஒன் இப்படி போயிருக்கோம். அடுத்து கே ஈக்குவல்ஸ் டு ஒன், அடுத்து யூ ஈக்குவல்ஸ் டு ஒன், அடுத்து எம் ஈக்குவல்ஸ் டு ஒன் உள்ளே போகாது. ஏன் போகாது? ஆல்ரெடி ப்ரெசன்ட். ஆமாம், ஆல்ரெடி இருக்கிற கீயை தான் எடுத்துக்காதே ஹேஷ் மேப், அப்போ அதனால் அதை விட்டுரும். அடுத்து ஏ ஈக்குவல்ஸ் டு ஒன், அதையும் எடுத்துக்காது. ஏன்? ஆல்ரெடி ப்ரெசன்ட், ஆல்ரெடி இங்கே தான் ஏ ஈக்குவல்ஸ் டு ஒன் இருக்கே, அதனால் அதுக்கு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன், இதுதான் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிற வேல்யூஸ். நீங்கள் ப்ரிண்ட் பண்ணும்போது இது இதே ஆர்டரில் கிடைக்கல, வேறு ஆர்டரில் கிடைக்கிது, அவ்வளோதான். இது புரியுதா? நீங்கள் ப்ரிண்ட் பண்ணும்போது இந்த ஆர்டர்லேயே கிடைக்கல, வேறு வேறு ஆர்டரில் உங்களுக்கு ஒரு பிரேசஸ்லாம் போட்டு கமாலாம் போட்டு ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இப்போ ப்ரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் தெரியுமா? எனக்கு இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்துட்டீங்க, இந்த அவுட்புட்டில் எனக்கு ஏங்கிற கேரக்டர் இருக்கான்னு பார்த்து சொல்லணும். ஏங்கிற கீ இருக்கான்னு பார்த்து சொல்லணும். ஏங்கிற கீ இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது? ட்ரை பண்ணுவோம். ஹெச்எம் டாட் கண்டெய்ன்ஸ் நம்ம ஒன்று படிச்சிருக்கோமா, கண்டெய்ன்ஸ். அப்போது கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் ஏ அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது ட்ரூ கொடுக்குமா ஃபால்ஸ் கொடுக்குமா? கன்சோலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ட்ரூ கொடுக்குமா ஃபால்ஸ் கொடுக்குமா? ட்ரூ கொடுக்கும். இப்போ நான் இதே ஏக்கு பதிலாக ஜெட்டு கொடுத்தேன்னா ஃபால்ஸ். ஓகே, இப்போ என்னோடய ஐடியா என்னங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போது ஒரு கீ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கீ இருக்கான்னு பாருப்பா. ஒருவேளை அந்த கீ இல்லைன்னா, இப்போ இனிஷியலாக இந்த ஹெச்எம்ல என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, கரெக்டா? இந்த ஹெச்எம்ல ஒன்றுமே இருக்காது, இனிஷியலாக எம்டியாக இருக்கும் இனிஷியலாக. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றையாக நீ போய் உள்ளே வைக்கிற இல்லைப்பா. அப்படி உள்ளே வைக்கும்போது அந்த கீ இருக்கான்னு பாரு, இல்லைன்னா எனக்கு சிஹெச் ஆஃப் ஐன்னு போட்டு ஒன்றுன்னு வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ நான் எப்படி எழுதலாம்? ஹெச்எம் டாட் பாருங்கள், இந்த கண்டென்ட்டை, இந்த ஹெச்எம் டாட் கண்டெய்ன்ஸ் கீயை நான் இங்கே கொடுக்குறேன். ஹெச்எம் டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சிஹெச் ஆஃப் ஐ. அப்போது ஒவ்வொரு கேரக்டரையும் இருக்கா இருக்கான்னு பார்க்கும். அது ஒருவேளை அதோட ரிசல்ட் இருக்குன்னு வந்துச்சுன்னா, சரியா, அந்த ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த ரிசல்ட் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது, இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இப்போ முதல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், திரும்ப பார்த்துக்கோங்க. ஹேஷ் மேப் இருக்குது, அது இனிஷியலாக எம்டியாக இருக்குது. ஒரு கேரக்டர் அரே வச்சுருக்கீங்க, அந்த கேரக்டர் அரேவும் எம்டியாக இருக்குது. அந்த கேரக்டர் அரே, அந்த கேரக்டர் அரே எம்டியாக இல்லை, அந்த கேரக்டர் அரேயில் ஸ்ட்ரிங் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த கேரக்டர் அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையாக எடுத்து அது ஹெச்எம்ல இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் இந்த லூப்புக்குள்ளே வந்து உங்களோட ஹேஷ் மேப்பில் வி இருக்கான்னு பார்ப்பீங்க. இருக்குமா? ஃபஸ்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகும்போது வி இருக்குமா? இருக்காது. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புட்டே மெத்தடே எழுதியிருக்கீங்க. அப்போ வி இருக்காது. அப்படி வி இல்லைனா, அதாவது அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அப்போ இருக்காதுன்னா ரிசல்ட் என்னவா வந்திருக்கும்? ஃபால்ஸ்னு வந்திருக்கும், கரெக்டா? அப்போது அந்த ரிசல்ட் நாட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூவாக இருந்ததுன்னா, ஃபால்ஸ்னா நாட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ தானே? அப்படி நாட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூவாக இருந்ததுன்னா, அதாவது அந்த கேரக்டர் உங்களோட ஹேஷ் மேப்பில் இல்லைன்னா இப்படி ஆட் பண்ணி ஒரு தடவை இருக்குதுன்னு ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. புரியுதா? நல்ல பாயிண்ட், ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க. இது தேவையே கிடையாது, அதானே பாயிண்ட்? வடிவேல், வடிவேல் மாதிரி நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து விட்ருவோம். இப்போதைக்கு நீங்கள் கேட்குற க்வெஸ்டின் வேலிடாக இருக்குது, எடுத்து விட்ருவோம். இவங்க கேட்குற க்வெஸ்டின் புரியுதா? ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல சார். இப்போ எல்ஸ் வச்சு டூ டைம்ஸ் வருது, அப்போ வேல்யூ வந்து நம்ம டூ அப்படின்னு கொடுக்கறதுக்கு தானே இது கொடுக்குறோம். ஆமாம், அந்த எல்ஸ் தான் பின்னாடி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்கள், சும்மா பேசிக்கான சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் தேடுறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன்.
சரியா? இத எல்லாத்தையும் கட் பண்ணி இங்க போட்டு வச்சிரறேன். இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன்ல இருக்கு. இப்போ பேசிக்கா சின்ன சின்ன சில விஷயங்கள் நீங்க எனக்கு சொல்லணும். என்னென்ன சொல்லணும்ங்கறதெல்லாம் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, நான் இந்த இத கரெக்டர் அரேவா மாத்திக்கிறேன். கரெக்டர் அரேவா எதை மாத்துறேன்? நேம் டாட் டு கேர் அரேன்னு மாத்திக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு கரெக்டர் அரே இருக்கு. அதுல விமல்ங்கற வேல்யூ இருக்கு. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் ch dot length இல்லை name dot length, ஐ ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து ஹெச்எம் டாட் புட். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய மெத்தட் வந்து நம்பர் 1 புட். புட்டில் சிஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இங்கே வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ 1 கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த லூப் முடியும் போது இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹெச்எம்னு கொடுக்குறேன். லூப் ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல கொடுக்குறேன், பிஃபோர் லூப் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுக்குறேன். இந்த இடத்துல பிரிண்ட், இந்த இடத்துலையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆஃப்டர் லூப்பும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஆஃப்டர் லூப் அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதோட அவுட்புட்ஸ் பார்க்குறேன். இதோட அவுட்புட் உங்களுக்கு புரியுதா? பிஃபோர் லூப்பிங் ஆஃப்டர் லூப்பிங் புரியுதா? பிஃபோர் லூப்பிங் எம்டியாக இருக்குது. ஆஃப்டர் லூப்பிங் வந்து இண்டிவிஜுவல் கேரக்டரில் நம்ம கிவன் வேல்யூ எல்லாத்துக்குமே ஒன்றுங்கிறனால ஒன்று. கரெக்ட், பெர்ஃபெக்ட், சூப்பர். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்போ புட்டுன்னு ஒரு மெத்தட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதோட சேர்ந்து இதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணி, இதை கொஞ்சம் கீழே இறக்க பார்க்குறேன், கன்சோல் வரவே மாட்டேங்குது. கன்சோல் சரி தள்ளி வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஹெச்எம் டாட் கண்டெயின்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தான் கண்டெயின்ஸ் கீ, கண்டெயின்ஸ் வேல்யூவுக்கு தான் பார்த்தோம். கண்டெயின்ஸ்னு கொடுத்து ஏ இருக்கான்னு பார்த்து சொல்லுப்பா, பி இருக்கான்னு பார்த்து சொல்லுப்பான்னா எனக்கு ஹேஷ் மேப் அதை பார்த்து சொல்லிடும். அப்போது புட்டுன்னு ஒரு மெத்தட் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்டெயின்ஸ்னு ஒரு மெத்தட் ஞாபகம் இருக்குது. கண்டெயின்ஸ் வந்து ட்ரூங்கிற ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. ரெண்டு மெத்தட் ஹேஷ் மேப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஹேஷ் மேப்பில் இன்னொரு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா, கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. கெட்டுங்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கெட்டுல கீயை கொடுத்தா என்ன கிடைக்கும்? வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் கெட் இந்த இடத்துல 1, சரி இந்த இடத்துல 1 இருக்கட்டும். இந்த இடத்துல நான் கெட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இன்டெக்ஸ். இன்டெக்ஸ் இல்லை, இந்த 1 அந்த கீயோட வேல்யூ. என்னங்க எரர் காமிக்குது? பிராக்கெட். அந்த கீயோட வேல்யூ, இண்டெக்ஸ் இல்லை. கரெக்டா? ஓகே. இப்போ நீங்கள் ஒருவேளை 123 கொடுத்துருந்தீங்கன்னா 123 கிடைக்கும். அப்போ எனக்கு இப்போ கெட்டு தெரியும், கண்டெயின்ஸ் கீ தெரியும், புட்டு தெரியும். இது மூணும் தெரிஞ்சாலே போதுங்க. இது மூணும் தெரிஞ்சாலே நம்ம மேலே உள்ள ப்ரோக்ராமை பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தான் அந்த கண்டிஷன் சேர்க்குறேன். என்ன கண்டிஷன்? பூலியன் ரிசல்ட், ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ஹெச்எம் டாட் கண்டெயின்ஸ் கீ ஆஃப், கண்டெயின்ஸ் கீ ஆஃப் சிஹெச் ஆஃப் ஐ. ஏன்னா லூப்பில் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துக்கிறேன். இப்போது அந்த இப்போ ஃபஸ்ட்டு வீனு வரும்போது கண்டெயின்ஸ் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பிஃபோர் லூப்பில் ஹெச்எம் எம்டி, அதனால் ஃபஸ்ட்டு விமல்ங்கிற கேரக்டரில் வர்ற வி இந்த கண்டெயின்ஸ் கீயில் ஃபால்ஸ்னு கிடைக்கும். அந்த ரிசல்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா, அதாவது நாட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூவாக இருந்ததுன்னா, அந்த கேரக்டரையும் அதுக்கான வேல்யூவாக 1 ஆட் பண்ணிடுங்க. கரெக்டா? இப்போ இந்த கண்டிஷன் எதுக்குங்கிறது தான் லதாவோட க்வெஸ்டின். அதை தான் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த கண்டிஷன் படி அடுத்து வீக் அடுத்து ஐ வரும், ஆட் ஆயிரும். எம் வரும், ஆட் ஆயிரும். ஏ ஆட் ஆயிரும். இப்படியே வி, ஐ, எம், ஏ, எல், கே, யூ இது வரைக்கும் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு எம் வரும். இது செகண்ட் டைம் வர்ற எம். கரெக்டா? இப்போ செகண்ட் டைம் வர்ற எம்முக்கு கண்டெயின்ஸ் கீழ என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ட்ரூ கிடைக்கும். அப்போ ரிசல்ட் ட்ரூ ஆயிரும். ரிசல்ட் ட்ரூ ஆனால் இஃப் கண்டிஷன், இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? ஃபெயில் ஆகிடும். அப்படி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உள்ளே ஆட் ஆகாது. அப்படி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? அப்படி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வாங்கம்மா. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து அந்த ஒரு கீயை கையில் வச்சுருக்கீங்கல்ல,
அந்த கீயோட வேல்யூவை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஜேவிஎம்கிட்ட போய் கேட்குறேன். இப்போ ஜேவிஎம் அதை எனக்கு கொடுக்குமா? அந்த வேல்யூவை ஜேவிஎம் கொடுக்குமா? இப்போ வந்து செகண்ட் டைம் விமல், அந்த செகண்ட் டைம் எம் எம் வரும்போது எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுவேனா? எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் வேல்யூன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன அமைதி ஆயிட்டீங்க? இல்ல சார், ஆல்ரெடி m equal to 1 னு இருக்கு. ஆனா அங்க அது முன்னாடியே வந்துருச்சு. அது எப்படி இங்க 1 னு வருமா இல்லையா யோசிக்கும். இந்த இடத்துல m வருது இல்லங்க. விமல் குமார்ல ஏற்கனவே m ஆட் ஆயிருச்சு இல்லங்க hm ல. இப்போ செகண்ட் டைம் m வருது. செகண்ட் டைம் m வரும்போது கண்டெயின்ஸ் கி என்ன ரிசல்ட் கொடுக்கும்? 1 னு கொடுக்கும். இருக்குல்ல புரியுது. பட் ஆனா எப்படி வந்து CH of I வந்து 1, நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன அது ரீட் பண்ணும்போது 2 ஆகுதுங்கற அந்த இது அதெல்லாம் இன்னும் பண்ணல. 2 ஆகுதுன்னா சொல்லல, இன்னும் பண்ணல. அந்த ஸ்டெப்புக்குலாம் இன்னும் போல. இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா முதல்ல V உள்ள ஆட் ஆயிருச்சு. V1 இது 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 இப்படி புரியுதா பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா V equals to 1 ஆட் ஆயிருச்சு, I equals to 1 ஆட் ஆயிருச்சு, எம் ஈக்குவல்ஸ் டு 1 ஆட் ஆயிடுச்சு, ஏ ஈக்குவல்ஸ் டு 1 ஆட் ஆயிடுச்சு, எல் ஈக்குவல்ஸ் டு 1 ஆட் ஆயிடுச்சு, கே ஈக்குவல்ஸ் டு 1 ஆட் ஆயிடுச்சு, யூ ஈக்குவல்ஸ் டு 1 ஆட் ஆயிடுச்சு. இப்போ எம் வருது. இந்த எம் உள்ள ஆட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எம் ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி இல்லைன்னா தான் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கே கோடு எழுதியிருக்கீங்க. ஆமாவா? கண்டெயின்ஸ் கீ ஃபால்ஸாக இருந்தால் தான் ஆட் பண்ணுறதுக்கே நீங்கள் கோட் எழுதியிருக்கீங்க. இங்கே தான் கண்டெயின்ஸ் கீ ட்ரூவில் கிடைக்கும். இதோட ரிசல்ட்டு ட்ரூன்னு கிடைக்கும். அப்படி ட்ரூன்னு கிடைக்கும்போது இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். எல்ஸ் பார்ட்டுக்கு போகிறோம். நீங்கள் எந்த எம்மை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எம்மோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல 1 வருமா? இப்போ தான் அப்போது ஹெச்எம் டாட் புட் ஆஃப் hm dot put of ch of i comma ch of i na m correct ah value plus 1 nu kuduthruvom idu puriyuda சார்? திருப்பி செகண்ட் டைமாக எம்னு வரும்போது அதனோட வேல்யூ 1 எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆக்சஸ் பண்ணிக்கும்? அதுதான் சார் எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, ஏங்க நீங்கள் ஒரு நீங்கள் கையில் எம் தாங்க வச்சுருக்கீங்க. சிஹெச் ஆஃப் ஐங்கிறது இப்போ எம் தாங்க, செகண்ட் எம் தானங்க சிஹெச் ஆஃப் ஐ. விமல் வேல்யூவில் தானே ஸ்டோர் பண்ணுறோம்ல? ஆமாம், அதை இங்கே வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறோம்ல. நீங்கள் இந்த இந்த இஃபை விட்டுட்டு, அதாவது இந்த ஃபாருக்கு நீங்கள் இன்னும் திரும்ப போகல. ஃபாருக்கு உள்ளே வந்தீங்க, எம்மை எடுத்துகிட்டு வந்தீங்க. எம்மை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ப்ராசஸ்லேருந்தே நீங்கள் இன்னும் வெளியில் போகல. இப்போ உங்கள் கையில் எம் இருக்குது கரெக்டா? சிஹெச் ஆஃப் ஐங்கிறது எம். நான் வந்து எம்என் வந்து அந்த ஹாஷ் மேப்பில் கேட்டாலே அது எப்போ எங்கே முன்னாடி இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அதில் இருக்குனாலே அந்த வேல்யூ கொடுத்துரும் எனக்கு. அப்படி தானே சார்? ஆமாம், கொடுத்துரும். ஓகே சார், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஹெச்எம் டாட் கெட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கறது ஹெச்எம் டாட் கெட் ஆஃப் சிஹெச் ஆஃப் ஐங்கிறது 1 வேல்யூவை கொடுக்கும். ஆமாவா? ஏன்னா கையில் எம் தானே இருக்கு. எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எம்மோட வேல்யூ 1 தான். அந்த 1 போய் இந்த வேல்யூவில் ஸ்டோர் ஆயிடும். சரியா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல திரும்ப போயிட்டு ஹெச்எம் டாட் புட் ஆஃப், இப்போ கையில் சிஹெச் ஆஃப் ஐ என்னது எம் தான்,
அந்த எம்ல ஏற்கனவே இருக்கிற வேல்யூ 1 அது கூட ஒன்னு ஆட் பண்ணி 2 ஆ ஸ்டோர் பண்ண சொல்றீங்க ஹாஷ் மேப்பே என்ன பண்ணுவோம் ஹாஷ் மேப்போ செட்டோ என்ன பண்ணுவோம்னா நீங்கள் செகண்ட் டைம் இப்போ ஹாஷ் மேப்லேயே ஒரு வேல்யூவை ஒரு கீ வேல்யூவை செகண்ட் டைம் ஆட் பண்ணுறீங்கன்னா கீ மாறாது வேல்யூ மாறிடும் நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக புரியுது கீ அப்படியே இருக்கும் அப்போ அந்த எம் அப்படியே இருக்கும் வேல்யூ இப்போ 2 மாறிடும் கரெக்டாக இப்போ இது வரைக்கும் இதில் எதுவும் புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க எனக்கு இந்த லைன் புரியல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இங்கே வருவோம் இந்த லைன் யாருக்கெல்லாம் புரியல விமல் சிங்காரம் சார் டோட்டலாக இல்லை சார் என்னங்க டோட்டலாகவே புரியல சார் டோட்டலாகவே புரியலைன்னா ஹேஷ் மேப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் வேலை ஹேஷ் மேப் ப்ராக்டிஸ் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் சரி அப்போது ஒன்று பண்ணுங்கள் அதை திரும்ப ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ எனிவே இந்த வீடியோ இருக்கும் உங்ககிட்ட இதையும் ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு புரியலைன்னா திரும்பவும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சரியா அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கவனிக்க வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க கண்டிப்பாக புரிஞ்சிடும் சார் எனக்கு இன்னொரு டவுட்டு இப்போ தேர்ட் டைமா எம் வருது அப்படின்னா அப்போ முன்னாடி வந்து அதோட கீ வேல்யூ இங்க இஃப்க்குள்ள 1 தானே சார் இருக்கு அப்போ மறுபடியும் 1 மாறிடுமே அப்பதான் 2 இருக்குமே அப்போ உங்களோட வேல்யூ 2 தானே கிடைக்கும் இப்போ நீங்க சொல்றது இப்போ நான் விமல் குமார் மதுரைன்னு அடிக்கிறேன்னு வைங்க இஃப்க்குள்ளே வராது அப்படின்னா வராது இப்போ நான் ஆஃப்டர் லூப்பிங் இதை போய் பார்த்தேன்னா எனக்கு இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட ரிசல்ட்டை போய் பார்த்தோம்னா இப்படி கிடைக்கும் இந்த 2 மட்டும் தனியாக எப்படி சார் பிரிண்ட் ஆகுது அந்த 2 வேற அந்த 2 வேற ஏதோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கேன் எங்கேயோ இதோ எப்படி கிடைச்சிருச்சா இப்போ இது ஒரு குட்டி அதாவது நீங்கள் அரையிலையும் பண்ணலாம் அதே ப்ரோக்ராமை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் உண்மையிலேயே ஹேஷ் மேப் அப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன் அரையில் பண்ணுறேன் இல்லை இதை கலெக்ஷன் தெரியும்னா அதில் செஞ்சு காட்டுங்கன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்போ இந்த ஆஸ்பெக்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது வசதியோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க எதை ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஆனால் இன்னொன்னையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போது இன்னும் ப்ரோக்ராம் முடியலண்ணா இப்போ ஒவ்வொன்றும் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு கேட்டு ப்ரிண்ட் பண்ணிட்டோம் அப்போ பழைய ப்ரோக்ராம் என்னென்னலாம் பண்ணோம் தெரியுமா எதெல்லாம் யூனிக் கேரக்டர்ஸ் எதெல்லாம் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் எதெல்லாம் ஒரு தடவை தான் வந்திருக்கு எதெல்லாம் ரெண்டு தடவை வந்திருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கரெக்டா அதெல்லாம் பார்த்தோம் அப்போ அதெல்லாம் நான் இதில் பார்க்க முடியுமா இப்போ நீங்கள் மொத்தமாக தானே ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க நான் அறையில் வந்து அதெல்லாம் பண்ணினேனே பண்ண முடியும் எப்படி ஹேஷ் மேப்பை உட்காந்து ஒரு ஐட்ரேட்டரில் போட்டு வேல்யூ எடுத்துட வேண்டியதான் கரெக்டு தானே இப்போ ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்கிறது எல்லாமே செட் என்ட்ரி செட் அப்போ நான் ஒரு செட் க்ரியேட் பண்ணுறேன் கரெக்டா ஒரு செட் என்ன செட் மேப் டாட் என்ட்ரியோட ஒரு செட் ஹெச்எம் தாங்க சுருக்கமாக என்ன சொல்கிறேன் ஹெச்எம் டாட் என்ட்ரி செட் அவ்வளோதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் என்ட்ரி கேரக்டர் இன்டீஜர் ஏன்னா மேலே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம் எதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஜென்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் செட் ஆஃப் என்ட்ரி அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம் கேரக்டர் டாட் இன்ட்ரி கேரக்டர் கமா இன்டீஜர் கரெக்டாக ஈக்குவல்ஸ் டு செட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் இந்த கேரக்டர் இன்டீஜர்லாம் என்னதுங்க இந்த கேரக்டர் இன்டீஜர்லாம் மேலே கொடுத்துருக்குற மேலே நம்ம கொடுத்துருக்குற ஜென்ரிக்ஸ் உங்களுக்கு ஒருவேளை அது வேண்டான்னா அதை எடுத்துக்கலாம் இப்போ நான் அது தேவைப்படுவோம் அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் கேரக்டர் இன்டீஜர் அதை இப்போதைக்கு நீங்கள் இன்னும் ஜென்ரிக்ஸ் நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு எடுத்துருவோம் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது செட் இம்போர்ட் கொடுத்துருவோம் செட் இம்போர்ட் ஆயிடுச்சு இது என்ட்ரி என்ட்ரியை கொடுக்கும்போதெல்லாம் மறந்துடக்கூடாது மேப் டாட் என்ட்ரின்னு கொடுக்கணும்
சரியா? கண்டிப்பாக என்ட்ரியை நீங்கள் கொடுக்கும்போதெல்லாம், ஏன்னா என்ட்ரிங்கிறது பார்ட் ஆஃப் மேப், அதனால் என்ட்ரியை கொடுக்கும்போதெல்லாம் மேப் டாட் என்ட்ரின்னு தான் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ என்ன கேட்குது? டைப் மிஸ்மேட்ச். ஏன் டைப் மிஸ்மேட்ச்? இங்கே செட்டுங்கிறது செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஆனால் கையில் இருக்கிறது அதாவது செட் ஆஃப் என்ட்ரிஸ். அந்த என்ட்ரிஸில் என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம மேலே வச்சுருக்கிற ஹேஷ் மேப்பில் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணல, கேரக்டரையும் இன்டீஜரையும் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதனால் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராமில் ப்ராப்ளம் வரும். அந்த பாயிண்ட்டை தான் இது சொல்லுது, பாருங்கள். டைப் மிஸ்மேட்ச், டைப் மிஸ்மேட்ச் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் செட் ஆஃப். இதை காப்பி பண்ணிக்கோமா, இதான் காமிக்கிற எரர் மெசேஜ். கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் செட் மேப் டாட் என்ட்ரி. நீங்கள் கரெக்டு என்ட்ரி கேட்குறீங்க, ஆனால் என்கிட்ட இருக்கிறது கேரக்டர் கமா இன்டீஜர், என்ட்ரி ஆஃப் கேரக்டர் கமா இன்டீஜர். நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறது நார்மல் மேப் டாட் என்ட்ரி. அப்போ நார்மல் மேப் டாட் என்ட்ரியாக நீங்கள் பண்ணிவிட்டு அதை எம்ப்ளாயிஸ் ஆப்ஜெக்டாவோ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டாவோ மாற்ற ட்ரை பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தானே ஜென்ரிக்ஸே போனோம். ஜென்ரிக்ஸ் ஏன் போனோம்? ரன் டைமில் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கன்வர்ஷன் டைப் காஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே ஜென்ரிக்ஸே போனோம், கரெக்டாக? சரி, அப்போ இந்த இடத்துல மேப் டாட் என்ட்ரி அப்படின்னு கொடுக்குற இடத்துல அவங்க அதை தான் சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் எங்களுக்கு கேரக்டர் இன்டீஜர்னு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், இந்த எரர் போயிடுச்சா? இப்போ நான் எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பேசுறது கேக்குதாங்க? ஆ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேப் பிராக்டீஸ் பண்ணும்போது என்ட்ரி செட்டை ஒரு செட்ல வச்சிட்டு அப்புறம் அதை ஐட்ரேட்டட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேப் டாட் என்ட்ரி கொடுத்த மாதிரி ஞாபகமா? சரி, இப்ப ஸ்டேட்டா பண்றோம், இதுவும் பண்ணலாம் போல அப்படி அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ட்ரி செட்டை ஒரு செட்லயே தூக்கி வைக்கிறோம், அவ்வளவுதான். கரெக்டா? ஓகே சார். இந்த லைன் எதுவும் புரியலன்னா சொல்லுங்க. ஓகே தான் சார். அப்போ இதில் இப்போ என்கிட்ட கையில் ஒரு செட்டு கிடச்சிருச்சா, அந்த செட்டுக்கு என்ன பேர்? எஸ்ன்னு பேர். அந்த செட்டில் இருக்கிற வேல்யூலாம் ப்ரிண்ட் பண்ண தெரியுமா? அந்த செட்டில் இப்போ என்ன ஆப்ஜெக்ட் உங்கள் கையில் இருக்கு? இப்போ பாருங்க, இப்போ இந்த கால்குலேட்டர் போய்க்கிறேன், சரியா? இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ண போகிறேன் மெயின் மெத்தடாக இருக்கா? ஆ, இப்போ இந்த இடத்துல ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறேன், நீங்கள் இந்த செட்டில் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும், சரியா? இப்போ கால்குலேட்டர் C1 ஈக்குவல்ஸ் டு நியூ கால்குலேட்டர் கால்குலேட்டர் இது கால்குலேட்டர் கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ கால்குலேட்டர். ஓகே, இது மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிடுறேன், மூணு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிடுறேன். சரி, இப்போ செட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், நியூ ஹேஷ் செட். இப்படி கொடுக்கலாமா? இப்படி டைப் பண்ணலாமா? இல்லை இந்த பக்கமும் ஹேஷ் செட் இந்த மாதிரி தான் கொடுக்கணுமா? இந்த கான்செப்ட் கொடுக்கலாமா? கொடுத்தாச்சு, கொடுக்கலாம் சார். ஓகே, இப்படி ஆட் பண்ணலாம்ல, இப்படி ஆட் பண்ணலாமா? இப்படியும் ஆட் பண்ணலாமா? அதாவது C1, C2, C3ங்கிறது கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட்ஸ், அடுத்து ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட், அடுத்து ஒரு கேரக்டர் ஆப்ஜெக்ட், இப்படி ஆட் பண்ணலாமா? தப்பா? பண்ணலாம் சார். ஏன்? இது ஆர்டர் எதுவும் மெயின்டெய்ன் பண்ண போறது இல்ல, அதனால பண்ணலாம். கரெக்ட். இப்போ நம்ம கையில இருக்குறது செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நான் இப்போ இங்க போயிட்டு இப்படி கொடுத்துட்டேன், இப்போ இப்படி கொடுக்கலாமா? எரர்,
ஏன் எரர்? இப்போ கையில் இருக்கிறது எஸ்ங்கிறது செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, செட் ஆஃப் கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ நீங்கள் இந்த டேபுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஆப்ஜெக்ட் நேம், சரிதானே? அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இங்கே வாங்க. இப்போ இந்த செட்டில் இந்த டேகுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்கள் ஒரு என்ட்ரி வைக்கிறீங்க, அந்த என்ட்ரி கேரக்டராகவும் இன்டீஜராகவும் இருக்கிற என்ட்ரி, கரெக்டா? இப்போ போயிட்டு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்கு, அந்த 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 டேட்டா டைப்பை நான் கொடுக்குறேன். இது கரெக்டா? எஸ் சார். நாட் யூஸ்ட். ஓகே. இப்படி ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப் எழுதுறது கரெக்டா? இந்த இடத்துல கால்குலேட்டர்னு எழுதுறது கரெக்டா? எஸ் சார். ஏன் ஃபுல்லாக அது கால்குலேட்டர் ஆப்ஜெக்டாக தான் இருக்கு போதும். அதனால அதனால் அப்போ நான் இந்த இடத்துல இந்த டேகுக்குள்ளே இருக்கிறத இங்கே எழுதுனேன்னா இந்த டேகுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தானே இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இந்த டேகுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நான் இங்கே இருக்கிற ஃபார் லூப்பில் எழுதணும், ஃபார் ஈச் லூப்பில், கரெக்டா? இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கேன், அது ஏதாவது காமிக்கிட்டோம். இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், இந்த டேக் அதான் அங்கெல்லாம் இருக்கான்னு. இது புரியுதா? இப்போ நான் இங்கே இருக்கிற என்ட்ரி ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், சரியா? இப்போ நான் ஒவ்வொன்றையாக பிரிண்ட் பண்ணுறேன்னா அவுட்புட் இப்படி வரும், சரியா? இதில் இதில் யாருக்கெல்லாம் புரியலை, என்னென்னலாம் புரியலை? வித்யா உங்களுக்கு புரியுதா? சிங்காரம் என்ன புரியலைன்னு சொல்லுங்கள். இல்லைண்ணா லதா உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இப்போ என்ட்ரியே நீங்கள் என்ட்ரினா என்னது? என்ட்ரிங்கிறது கீ வேல்யூ பேர், ஆமாவா? என்ட்ரிங்கிறது கீ வேல்யூ பேர். அதில் தனித்தனியாக என்ட்ரியிலேயே தனித்தனியாக வேல்யூவையும் கீயவையும் பிரிண்ட் பண்ண தெரியுமா? get key value. nice. entry dot get key get value னு கொடுத்தீங்கனா தனித்தனியா பிரிண்ட் ஆயிடும். இப்போ எனக்கு இப்படி வேண்டாங்க, எனக்கு இந்த என்ட்ரியவே இப்படி பிரிண்ட் பண்ணி கொடுங்க. நான் சும்மா இப்படி எல்லாம் ஆரோலாம் போட்டு அழகாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் போட்டுக்கிறேன். entry dot get value அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இன்னும் அழகாக அவுட்புட் வரும், கரெக்டா? நைஸ். அவ்வளோதான். இப்போ வேல்யூ வரைக்கும் எடுத்துட்டீங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, எதெல்லாம் டூப்ளிகேட்டோ அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எப்படி கிரெடிட் கொடுப்பீங்க? இஃப் என்ட்ரி டாட் கெட் வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன்னாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு என்ட்ரியாக எடுக்கிறீங்க அதோட வேல்யூ பாருங்கள், அது கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கிறத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள், கரெக்டா? எதெல்லாம் ஈக்குவல்ஸ் டூன்னோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள். அப்போ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணு. அப்போ இப்போ இப்படி பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். இல்லை எனக்கு வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, டபுள் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா வருது. கமெண்ட் பண்ணிட்டேன்னா இஃப்ட்டு இஃப் கமெண்ட் பண்ணதை ரிமூவ் பண்ணல, கரெக்டா? இது ஒரு ஆங்கிள், இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். சரியா?
இது சின்ன சின்ன இந்த மாதிரி வந்து யோசிக்கலாம். நம்ம வந்து எப்படி ஹேஷ் மேப்பை இப்படியெல்லாம், இது ஹேஷ் மேப்பில் இருக்கிற ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பிகினருக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம் இது. இதை அதாவது ஃபஸ்ட் டைமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா. ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இது ஒரு ப்ரோக்ராம் ஆச்சா, இதே மாதிரி குட்டி குட்டியான இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்ட்ரிங்கையும் கலெக்ஷனையும் ஆட் பண்ணுற ஏரியாஸ் நம்மக்கிட்ட கேட்கலாம். நம்ம அதாவது ஒரு விஷயம், இன்டர்வியூக்குன்னு ப்ரிப்பேர் ஆகக்கூடாது. இன்டர்வியூக்குன்னு ப்ரிப்பேர் ஆகிறோன்னா நம்ம வந்து இன்டர்வியூ ஃபோக்கஸ்டாக இருப்போம், அதை கிளியர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தடுமாறிடுவோம். நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் வந்து பல வருஷம் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷராக மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனதுக்கப்புறமும் கூட இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஏன் இன்டர்வியூவில் கேட்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம்? இன்டர்வியூவில் கேட்குற ப்ரோக்ராம்ஸ் மூலமாக இந்த ஐடியாஸை எடுத்துக்கோங்க. அவள் இன்டர்வியூஸில் இந்தந்த ப்ரோக்ராம்லாம் கேட்குறாங்க, ஓகே அப்போ இந்தந்த மாதிரிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை உங்களோட ஐடியாவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓ இப்படிலாம் யோசிக்கலாம் ஹேஷ் மேப், ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஹேஷ் மேப் இப்படிலாம் யோசிச்சதில்லை. அப்போ நம்ம இப்படிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதே மாதிரியான இன்னொரு ஒரு ப்ரோக்ராம், இப்போ இதே இதே ஹேஷ் மேப், இப்போ இந்த இதெல்லாம் நமக்கு ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னு தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க. இது ரொம்ப புதுசு, அதனால் உங்களுக்கு இந்த ஐடியாஸ்லாம் டக்குன்னு வரணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. இப்போது இதுலேயே இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் நேம் சீக்வல்ஸ் டூ அப்படின்னு போட்டு ஒரு ஸ்ட்ரிங் அரே, ஸ்ட்ரிங் சரி ஸ்ட்ரிங்கே வச்சுக்கலாமே, ஒரு ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நம்ம எல்லார் பேரும் சேர்த்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நாலு பேர் பேரும் சேர்த்துறேன். இப்போ எனக்கு இதுலேயே இன்னும் ரெண்டு தடவை சேர்த்துருவோம். இப்போ இதில் ரெண்டு நேம் யூனிக் நேம், இப்போ லதா சிங்காரம்ங்கிறது யூனிக் நேம், வித்யா விமல்ங்கிறது டூப்ளிகேட்ஸ். எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க, இல்லை இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற யூனிக் வேல்யூஸ் மட்டும் எடுத்து கொடுங்க. இதை ஹேஷ் மேப்பில் பண்ணணும், பண்ண முடியுமா? அப்போ நான் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். முன்னாடி கேரக்டர் அரைவாக மாற்றணுமா? ஸ்பிளிட் வச்சு இதை ஸ்ட்ரிங் அரைவாக மாற்றிடுவோம். எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஸ்ட்ரிங் அரைவாக மாற்றிடுவோம். ஐடியா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை ஸ்ட்ரிங் அரைவாக மாற்றியாச்சு. இந்த ஸ்ட்ரிங் அரைவை தான் நம்மளோட ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, அதே தாங்க. அங்கே கேரக்டர் விமலை வந்து தனித்தனி எழுத்தாக எடுத்தீங்க, இங்கே இருக்கிற வார்த்தையெல்லாம் தனித்தனியாக எடுக்கிறீங்க, அவ்வளோதான். அதே ப்ரோக்ராம். இப்போது ஹெச்எம் ஒரு ஹேஷ் மேப் வேணும்ல, ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்குவோம். ஹேஷ் மேப் இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல, நியூ எந்த ஜென்ரிக்ஸும் கொடுக்கல, நியூ ஹேஷ் மேப் கொடுத்தாச்சு. இப்போது ஹெச்எம் டாட் புட் ஆஃப் names of I, அங்கே கேரக்டர் இங்கே ஸ்ட்ரிங், அவ்வளோதான். கரெக்டா? அப்போ ஸ்ட்ரிங்னே கொடுத்துக்கலாமா? இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்ட்ரிங் கமா இன்டீஜர்னு கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. அப்போ இது சேம் முந்தின ப்ரோக்ராமை அப்படியே காப்பி, அதில் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத போய் பார்க்க போகிறேன். அதில் இந்த வேல்யூ வேலையை பண்ணினேன். எந்த வேலையை? அது இங்கே இருக்கா? ஆ, பூலியன் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். புதுசாலாம் யோசிக்கலை, அப்படியே காப்பி அப்படியே பேஸ்ட். என்ன அங்கே சிஹெச், அதுக்கு பதிலாக இங்கே நேம்ஸ். வேலை முடிஞ்சது பாருங்க. கரெக்டா? திரும்பவும் யோசிக்கவே இல்லை, திரும்பவும் போகிறேன், அப்படியே காப்பி அப்படியே பேஸ்ட். ஆஃப்டர் லூப்பிங்கில் அதனால் ஃபாருக்கு வெளியில் ப்ரிண்ட் பண்ணணும், நான் உள்ளே ப்ரிண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள்.
ஃபார் இங்கே தானே முடியுது. என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ஸ்ட்ரிங், அவ்வளோதான். கரெக்டாக இங்கே ஸ்ட்ரிங், இங்கே ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு. இங்கேயும் ஸ்ட்ரிங், அவ்வளோதாங்க. ஏதாவது நமக்கு வேலை இருக்கா? இப்போ இப்போ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்தா ஏறா. ஐயோ, சிஹெச் இல்லை பார்த்தீங்களா, தப்பு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நேம்ஸ்னு கொடுக்கணுமா? சிஹெச்னே கொடுத்துருந்தா அந்த வேலையும் முடிஞ்சது போல. என்ன யார் யார் பேரெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சு வச்சு. ஈக்குவல்ஸ் டு கொடுத்தா, கிரேட்டர் தேன் கொடுத்தா யார் யாருக்கெல்லாம் புரியுதா? கலெக்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ரெண்டையும் கலந்து எப்படி அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதே ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங் அரேவுக்கு. அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்து, ஒரு பேராகிராஃப் கொடுத்து, இதில் ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை தடவை இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். என்னது வேர்ட்ஸ் கவுண்ட், என்ன என்ன கிவன் ஸ்ட்ரிங், இதில் எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள். இப்போ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதிலேருந்து வேறு என்னென்னலாம் யோசிக்கலாம். இதிலே ஒரு சின்ன சேஞ்ச் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் இங்கே வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, என்ட்ரி செட்டு எடுத்திருக்கேன். இந்த என்ட்ரி செட்டை ஒரு மேப் டாட் என்ட்ரியாக எடுத்துட்டேன். என்ட்ரி செட் எடுக்கிறதுக்கு பதிலாக கீ செட் எடுக்கிறனாலும் நான் எடுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ மொத்தமாக வேல்யூ ஆட் பண்ணிட்டேங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டேன் சரியா. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன். இதில் ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்கு? ஆஃப்டர் லூப்பிங் சிங்காரம் ஒன்று, லதா ஒன்று, வித்யா ரெண்டு, விமல் ரெண்டுன்னு வந்துருச்சு. ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஹெச்எம் டாட் கீ செட்டுன்னு எடுத்தால் என்ன கிடைக்கும்? செட் ஆஃப் கீஸ், நேம்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ நான் அது ஸ்ட்ரிங் தானே, அப்படி அதை அப்படி வச்சுக்கலாமா? அப்போ நான் அதை ஸ்ட்ரிங் S1:S, இந்த ஃபார் ஈச் என்ன இடம் புரியலைனாலும் சொல்லிடுங்க, அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு கீ மட்டும் எனக்கு கிடைச்சிரும், கரெக்டா? இப்படி எனக்கு கீ மட்டும் நான் தனியாக எடுக்கணும் அப்படின்னா நான் கீ மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ அந்த கீ எடுக்கிறேன்ல, இப்படி ஒரு கீ எடுக்கிறேன்ல, அந்த கீயோட அந்த S1 அப்படின்னு கொடுத்து அந்த கீயில் நான் எதுவும் ஏதாவது நான் லாஜிக் எழுதணும் அப்படின்னா நான் அதையும் இதில் எழுதிக்கலாம். அவ்வளோ, நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக ப்ரிண்ட் பண்ணுறீங்க. இதில் இன்னொரு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். S1 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக S. அப்படின்னு கொடுத்து S. get என்னோடய S. இல்லை, S. பதிலாக HM. அப்படின்னு கொடுத்து இங்கே நான் ஒவ்வொன்றையாக எடுத்துக்கலாம். HM. get அப்படின்னு கொடுத்து அந்த கீயோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது. இப்போ இங்கே ஒவ்வொரு கீ தானே பிரிண்ட் ஆகுது, ஒவ்வொரு கீ தானே பிரிண்ட் ஆகுது, அந்த கீயை நான் இங்கே கொடுக்குறேன். இஃப் HM. get ஆஃப், இந்த பாருங்கள் HM. அதே பழைய ப்ரோக்ராமே வேறு ஒரு ஆங்கிளில் S1 அப்படின்னு அந்த கீயோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு, அதை ஸ்டோர் பண்ணுறேன். அந்த வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா அப்போ மட்டும் எனக்கு அந்த கீயை பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்படி இது ஒரு சொல்யூஷன். S1 இங்கே S உங்களோட செட் நேம், இதை தானே கொடுக்கணும். இல்லை, ஃபார் ஈச்லாம் நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணலை, கரெக்டாக 2-3 சாம்பிள் பார்த்துருப்போம் அவ்வளோதான், அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படியும் இந்த ப்ரோக்ராமை பண்ணலாம்,
அதே ப்ரோக்ராமை இப்படி ஒரு ஆங்கிள்லேயும் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் எப்போ உங்களுக்கு கிரிப்பாக கையில் வரும் அப்படின்னா, எப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராமை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ. இப்போ இதே ப்ரோக்ராமே ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறது, எந்தெந்த இப்போ நீங்கள் உட்காந்து என்னோட ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா மெத்தடும் தெரியும், கண்டெயின்ஸ் கீ தெரியும், புட்டு தெரியும், கெட்டு தெரியும், எல்லா மெத்தட்ஸும் தெரியும், தெரியாத மெத்தட்ஸே கிடையாது. அப்போ இதெல்லாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, இதை நல்லா கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு பார்க்குறது தான். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன ஃபெஸ்டின் இருக்கு? வேற ஏதாச்சும் இருக்கா சார்? இந்த வேர்ட் கவுண்ட்ஸ், கேரக்டர் கவுண்ட் இல்லாம வேற இருக்கா? ஸ்ட்ரிங் வச்சு வேற ஸ்ட்ரிங்ல கஷ்டமான ப்ரோக்ராம் இது, வேர்ட் கவுண்ட் தானே? கரெக்டா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கோட இருக்கிறதுல ஒரு ஸ்ட்ரிங்கோ, அதாவது ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு பேராகிராஃப், அந்த மாதிரி கொடுக்கறதுல இருக்கிற கஷ்டமான ப்ரோக்ராம் இதுதான். இதோடு சேர்ந்து யோசிக்கலாம் அப்படின்னா, கலெக்ஷனையும் டூ டைமென்ஷனல் அரேவையும் சேர்த்து நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் ஒரு இப்போ அதாவது இதுக்கான ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் இதை எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிட்டு வாங்க, சரியா? இதோட ஆன்சர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நான் ஒரு 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 அரே டூ டைமென்ஷன், உங்களுக்கு டூ டைமென்ஷன் அரே தெரியும் கரெக்டாக? இதோட ஆன்சர் எதிர்பார்க்கலை, இப்போவே கிளியராக சொல்லிடுறேன், ஏன்னா கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் இது. இப்போ நான் வந்து ஒரு டூ டைமென்ஷன் அரே எழுதுகிறேன். இப்போ வந்து இதுக்கு இப்படி எழுதணும், இந்த பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் 10, 20, 30, 40, 50, 20, 30, 60, 70, 80, 40, 30, 40, 30, 20, 90, 50. எனக்கு இந்த மூணு ரோலையும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் எதெல்லாம் காமனாக இருக்கு? 30 மட்டுமா? மூணு ரோலையும் காமன் வேல்யூஸ், ஓகே. ஆ, 20 இருக்கு, 30 இருக்கா? இதை நான் ஹேஷ் மேப்பை யூஸ் பண்ணி பண்ண முடியுமா? அதாவது ஸ்ட்ரிங்கை விட்டால் வேற நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது அரே தான், அரேவையும் மேட்ரிக்ஸையும். அப்போ அரேல அடுத்த லெவல் அரே அப்படிங்கிறது டூ டைமென்ஷனல் அரே தான், ஏன்னா சின்ன அரையெல்லாம் நீங்கள் எப்படினாலும் பண்ணிடுவீங்க. அரே தான் ஸ்ட்ரிங் அரே, இன்டீஜர் அரே தான் இப்போ உங்களுக்கு பண்ண தெரியுதே கலெக்ஷன் வச்சே. இதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இந்த ப்ரோக்ராமை நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? இதை கலெக்ஷனோடு சேர்ந்து என்னால் கொண்டு வர முடியுமா? அப்போ நான் என்ன பண்ணணும், இதில் இருக்கிற இப்போ என்கிட்ட இதை வந்து ஒரு டூ டைமென்ஷனல் அரேவாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டூ டைமென்ஷனல் அரேயில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் முதல்ல ஸ்டோர் பண்ணணும், கரெக்டா? அப்படி ஸ்டோர் பண்ணிட்டு கம்பேர் பண்ணலாம் ஒரு ரோவையும் இன்னொரு ரோவையும். ஆமாம், அப்படி கம்பேர் பண்ணி மொத்தம் எத்தனை ரோ இருக்குது அந்த, இப்போ நான் ஐடியா இதில் சொல்லிடுறேன், எல்லா வேல்யூஸையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க, இதோட ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதில் மொத்தம் எத்தனை, முதல்ல இதோட இன்புட்ஸ்லாம் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு டூ டைமென்ஷனல், இது வந்து ஒரு டூ டைமென்ஷனல் அரே. இந்த ஐடியா சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக யோசிச்சுருவீங்க. இந்த டூ டைமென்ஷனல் அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையாக எடுத்துருங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டையாக எடுத்து புட் இன்டு ஏ மேப், ஒரு மேப்பில் போட்டுடலாமா? அப்படி போடுறதுக்கு முன்னாடி இந்த டூ டைமென்ஷனல் அரேவோட ரோ கவுண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரோ கவுண்ட் என்ன? 3. அப்போது நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த மேப்புக்குள்ளே போடுறீங்கல்ல, கரெக்டா? அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டையாக போடும்போது அதோட வேல்யூவை அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க.
இப்போ 10 ஒரு தடவை போயிருக்கு, 10 ரெண்டாவது தடவை போயிருக்கு. அது பண்ண தெரியும்ல, புட் ஆஃப் கீ கமா வேல்யூல, வேல்யூல 1 2 3 னு போடுங்க. கரெக்ட்டா? கடைசியா கடைசியா எந்த கீக்கான வேல்யூ எல்லாம் ரோ கவுண்டோட மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் எல்லா ரோலையும் இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். நான் சொல்றது கரெக்டா? ஓ, மூணு தடவை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் இருக்கு அந்த மாதிரி. ஆனா சப்போஸ் இப்போ இந்த 30 நீங்க ஒரு தடவை தான் இந்த ரோல கொடுத்துருக்கீங்க, இப்போ எக்ஸ்ட்ராவா இங்க கொடுத்துருந்துச்சுன்னா இந்த லாஜிக். நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது. இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் அது, இதுக்கு அடுத்து அந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்போ ரோ வைஸ் நான் ஆட் பண்ணும். கரெக்டா? அப்போ ஒரே ரோல அந்த வேல்யூ ரெண்டாவது தடவை வருதா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா 30 இங்க வந்து, இப்போ நான் என்ன சொல்றேன், இங்க 40 இருக்கு, இங்கேயும் 40 இருக்கு. கரெக்டா? இப்போ இங்கேயும் 40 இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற ப்ரோக்ராம் தப்பே, அதான் உங்க கேள்வி. கரெக்ட். அப்போ எனக்கு இந்த 40 ஒவ்வொரு ரோலையும் இருக்காங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? எனக்கு இது ஆட் ஆகும்போதே ரோ கவுண்ட் என்ன, அப்போ அப்டேட் ஆகும்போது சேம் ரோவா இருந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும். இப்போ மேப்ல ஆட் பண்றீங்கல்ல, மேப்ல போய் புட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போதே சேம் ரோவில் இருக்கிற அதே அந்த வேல்யூவாக. இப்போ நீங்கள் எப்படி ஆட் பண்ணுவீங்க? இப்போ இந்த கண்டிஷன் தானே இங்கே கொடுத்த, இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற இதே கண்டிஷன் தானே யூஸ் பண்ணுவீங்க? இதே தானே யூஸ் பண்ணுவீங்க? நான் சொல்கிறது கரெக்டா? ம், எல்லாம் மேலே போயிடுச்சு, மேலே அந்த இழுத்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா. என்னங்க எழுதுன இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தேனே, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பேஜில் தான் இருக்கும். சரி, இல்லைன்னா இன்னொரு தடவை எழுதிக்கலாம். சரி, இப்போ இதோட லாஜிக்கு இங்கே எழுதுகிறேன். இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கீயை ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணுறீங்க, அடுத்து 20 ஆட் பண்ணுறீங்க, அடுத்து 30 ஆட் பண்ணுறீங்க, அடுத்து 40 ஆட் பண்ணுறீங்க, அடுத்தும் 40 ஆட் பண்ணுறீங்க. கரெக்டா? அடுத்தும் 40 ஆட் பண்ணும்போது தான் அதோடய வேல்யூவை 2 மாற்றுறீங்க. கரெக்டா? நான் பேசுகிறது புரியுதா? புரியுது சார். அந்த 40 ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த 40 ரோ நம்பர் என்ன? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு ரோலையே இருக்கேன்னா எனக்கு அப்டேட் பண்ண வேண்டாம். அடுத்த ரோவுக்கு போனால் தான் அப்டேட் ஆகும். அந்த கண்டிஷன் நான் இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஒரு கண்டிஷன் சேர்த்துக்கணும். சேம் ரோவா, நெக்ஸ்ட்டு ரோவா? நெக்ஸ்ட்டு ரோவாக இருந்தால் கீழே இருக்கிறது ஓகே, சேம் ரோவாக இருந்தால் Leave it as it is. Only if it is next row. அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை பண்ணணும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். ஒரு 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 2D அரேவையும் கலெக்ஷனையும் ஆட் பண்ணி பாருங்கள், அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே சார். ஆனால் நீங்கள் கேட்குறது கரெக்டு, அதை அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிதானே? அப்போ இவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும். கலெக்ஷனையும் இப்போ நம்ம வேணால் போய் நெட்டில் போய் தேடி பார்ப்போம். கலெக்ஷனையும் ஸ்ட்ரிங்கையும், இப்போ கலெக்ஷன் ஸ்ட்ரிங் ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ், இப்போ விதவிதமாக இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் பாதி நமக்கு தெரிஞ்சதால இருக்கும். ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஸ்ட்ரிங்காலாம் வருது.
ஜாவா ஹங்க்ரி ஒரு நல்ல பிளாக், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஜாவாலாம் ஒரு நல்ல சைட்டு தான், நான் ரொம்ப முன்னாடி பார்த்துருக்கேன். சரியா, கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இவங்க ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து போயிருப்பாங்க, உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்க்கு நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு சைட் சொன்னேன்ல, அந்த சைட் நேம் மறந்து போயிட்டேனே, சரி பார்த்து அனுப்பி வைக்கிறேன். ஒன்று உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோ எம் மேஜிக் பஸ்ல மேஸ்டர், அதான் எம்ல தானே ஆரம்பிச்சது. ஆமாம் சார், அது லிங்க்கை மறந்து போயிட்டேன். சரி, அது இருந்தால் அதையும் பாருங்கள். அப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வாங்க. இன்னும் நம்ம இது பார்க்கணும்னு பேசியிருந்தோம், லேம்டா, லேம்டா வேணால் நாளைக்கு பார்க்கலாம். ஆ, ரிஜெக்ட்ஸ் ஃபைல் ரீடிங் பார்த்துட்டு ரிஜெக்ட்ஸ் பார்ப்போம். ஓகே சார். ஓகே, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? ஓகே சார். நான் கேட்டல சார், ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன். சொல்லுங்க, என்ன இன்டர்வியூ க்வெஸ்சன்? ஆமா ஆமா, ரிஜெக்ட்ஸ், ரிஜெக்ட்ஸ்ல பாருங்கன்னு சொல்லிருந்தேன். ரிஜெக்ட்ஸ்ல ட்ரை பண்ண சொன்னேன். ஆ, நான் பார்த்தேன் சார், அதுல ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் கிடைக்கல, ஆனா மேஜர் லாஜிக் அதுல இருந்து எடுக்க முடியல. ஓ, அதுக்கு தான் நீங்க ரிஜெக்ட் சொல்றீங்க இப்போ. பார்த்துட்டா, அத பார்த்துட்டா அதுல ட்ரை பண்ணலாமா அப்படினு, கரெக்ட்டா? இல்ல இல்ல, அதுக்கு சொல்லல. நான் 9 வீடியோஸே பார்த்துட்டேன், ட்ரை பண்ணியும் பார்த்தேன். சரி, அப்போ அதுல ப்ரோகிராம் அனுப்பிச்சீங்க. ஓகே, அப்போ உங்கள் நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்கன்னு நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். அதை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம், கொஞ்சம் உட்காந்து ட்ரை பண்ணிடலாம் அதை. சரி, இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம்ஸ், நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், கொஞ்சம் உட்காந்து டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எதுவும் சந்தேகம்னா சொல்லுங்கள். சரியா, ஃபைன். அப்போ நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம.